நீங்கள் ஒரு யூதன்ட்ட போய் தேவனுடைய வல்லமை எங்கே மிகப்பெரிய விதத்தில் வெளிப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா, அல்லது இப்படி கேட்டிங்கன்னா, தேவனுடைய வல்லமையை ரேங்க் பண்ணுங்கள், எங்கே நம்பர் ஒன் வெளிப்பட்டது, எங்கே நம்பர் டூ வெளிப்பட்டது அப்படின்னு ஒரு ரேங்கிங் எடுத்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, குறிப்பாக ரெண்டு காரியங்கள் எடுப்பாங்க. ஒன்று வந்து இந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்தார் பாருங்க, அங்கே வெளிப்பட்ட வல்லமை, விடுவித்து வெளியில் கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தை பிளந்து அதன் வழியாக நடத்தி அந்த வனாந்திரத்தில் நடத்தி அவங்கள கானாந்தேசத்தை நோக்கி கொண்டு போன அந்த வல்லமையை சொல்லுவாங்க. நீங்கள் பைபிள்லேயே வாசித்தீங்கன்னா யாத்திராவுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப அந்த வல்லமையை சுட்டி காமிப்பாங்க. அதாவது சங்கீதக்காரன் சொல்லுவான், அது ஞாபகம்க்கா எப்படி தேவன் அங்கே வல்லமையை வெளிப்படுத்தினார். தீர்க்கதரிசிகள் சொல்வார்கள், எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க, பெருசாக எங்கே மிகப்பெரிய விதத்தில் வெளிப்பட்டதுன்னா எகிப்திலிருந்து அவர் ஜனங்களை விடுவித்தாரே அங்கே தான் வெளிப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று, ஒரு இடம். ரெண்டாவது வந்து சிருஷ்டிப்பு, கிரியேஷன். ஆதியாகமம் ஒன்றாமது ரேங்கிங் பண்ண சொன்னீங்கன்னா, ஒரு யூதனை போய் பழைய ஏற்பாட்டு தெரிஞ்சாலே போய் எப்பா ரேங்க் பண்ணுப்பா, எங்கே மிகப்பெரிய விதத்தில் வல்லமை வெளிப்பட்டதுன்னு ரேங்க் பண்ணால் இதை ரெண்டு தான் சொல்லுவாங்க. இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளில கொண்டு வந்தது சிருஷ்டிப்பு. இதை ரெண்டை பற்றியும் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி இயேசு உயிர்த்தெழுந்த போத வெளிப்பட்ட வல்லமை இதை காட்டிலும் பெருசு என்பதை பாருங்கள். அதை உங்களுக்கு தெரியணும், ஏன்னா வல்லமை லெவல்னு இருக்கு. நீங்கள் யோசிக்கலாம், ஒருவேளை பவுல் வந்து வெறும் இஸ்ரேல் மக்களை விடுவித்தது அந்த அப்பேற்பட்ட வல்லமை நமக்கு காண்பிக்கிறாருன்னு சொல்லியிருந்தா போதுமேன்னு யோசிக்கலாம். ஆனால் பவுலை பொறுத்த வரைக்கும் அது உண்மையே கிடையாது. ஏன், இஸ்ரேல் மக்களுக்கு வெளிப்பட்ட வல்லமை சாதாரண வல்லமை இல்லைங்க. அந்த பத்து வாதைகள் ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் அவர்களை வெளியில் கொண்டு வந்தார் கடவுள், ஆண்டவர் வெளில கொண்டு வந்து அப்புறம் அந்த செங்கடலை பிளந்தார். அது நடுவில் அவங்க போனாங்க, கடலே அப்படியே செவுறு மாதிரி இப்படி நிற்குது ரெண்டு பக்கமும், நடுவில் இவங்க எவ்வளோ பெரிய வல்லமை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்றைக்கி இருந்திருந்தீங்கன்னா அதை காட்டிலும் பெரிய வல்லமை இருக்குது, அதை சொல்லியிருக்கலாமே. அது நடுவில் போகிறாங்க, வெளியில் அவங்க போன பிறகு பார்வனோட இராணுவத்தையே அதில் கொண்டு வந்து முழுக செய்கிறாரு, அதை சொல்லியிருக்கலாமே பவுல். அல்லது அதுக்கப்புறம் அவங்கள வனாதாரத்தில் நடத்தி அவங்களுக்கு சாப்பாடையும் தண்ணீரையும் கொடுத்து 40 வருடங்களாக போஷித்து அதுக்கப்புறம் கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போனார், அதை சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லலை? ஏன் சொல்லன்னு சொல்கிறேன், அது வெறும் ஒரு நிழலாட்டம் தான். அதாவது அங்கே வந்து யார்கிட்ட அந்த வல்லமையை காமிக்கிறாரு? பாரோனுடைய இராணுவம். இதுதான் அங்கே, இங்கே இவங்க தான் அங்கே எதிரிகள். இவங்கெல்லாம் இந்த பழைய ஏற்பாடு நீங்கள் வாசிக்கும் போது ஒன்று ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல் மக்களினுடைய எதிரிகள் வந்து ஒரு நிழலாட்டம், பிசாசானவனுக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறார்கள், அல்லது பாவம் மரணம் இந்த மாதிரி. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா எகிப்து ஒரு எனிமியை, ஒரு எதிரியாக இருக்கும், மற்ற தேசங்கள் வந்து எதிரிகளாக இருக்கும். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காது. புதிய ஏற்பாட்டில் எது பெரிய எதிர்ப்பு சக்திகள்? பிசாசு, பாவம், மரணம். அர்த்தம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே இதனுடைய நிழலாட்டம், ஷேடோ. அதுக்கு பாரோனுக்கும் இராணுவத்துக்கும் பின்னாடி இருந்து கிரியை செய்கிறவன் யாரு? பிசாசானவன். ஸோ அங்கே வந்து பாரோன் வந்து ஒரு ஷேடோ தான், இராணுவம் வந்து ஒரு ஷேடோ தான். அந்த ஷேடோவை முழுகடிக்க செய்கிறதுக்கு தேவனுடைய வல்லமையின் ஷேடோ போதும், கரெக்டா? ஆனால் இங்கே வாங்க, உயிர் தெழுதலுக்கு வாங்க, இங்கே ஷேடோ கிடையாது, இங்கே நிஜம். இங்கே வந்து பாருங்க, பாரோன் இராணுவம்லாம் ரொம்ப அற்பமான எதிரிகள், ரொம்ப ஒன்று அவங்களாம் வேஸ்ட்டு, கடவுள் முன்னாடி அவங்களாம் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், இங்கே தான் நிஜமான எதிரிகளே இருக்கிறாங்க. எங்கே? புதிய ஏற்பாட்டில். இயேசு உயிரோடு எழும்பணும்னா பிசாசை தோற்கடிக்கணும், பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ளணும், மரணத்தின் முழு வலிமையும் ஜெயிக்கணும். இதுதான் பெரிய, இங்கே தான் இதுதான் நிஜம். அங்கே வந்து நிழலாட்டம், அங்கே நிழலாட்டத்தை தோற்கடிக்கிறதுக்கு நிழலாக கொடுக்கலாம் வல்லமை, இங்கே நிஜத்தை தோற்கடிக்கிறதுக்கு நிஜ வல்லமையே
லைட்னிங் வருது இல்லை, அந்த மின்னல் கொடின்றாங்கல்ல, லைட்னிங் வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு இது. அதில் நிறைய பவர் இருக்குது. எவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு லைட்னிங் ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா, நான் வாசித்தேன், அதாவது 100 million to 1000 million volts. ஒரு லைட்னிங் ஃப்ளாஷ், ஒரே ஒரு லைட்னிங், ஒரு மின்னல் கொடி வந்ததுன்னா அதில் வந்து 100 million எவ்வளோன்னு தெரியல, 100 million நிறையா, அதாவது மற்ற இந்த நீங்கள் எந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லையும் அவ்வளோ வல்லமை பார்க்க முடியாது, அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி, அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. இந்த லைட்னிங்கை யோசித்து பார்த்தீங்கன்னா, லைட்னிங்க்கு எவ்வளோ வல்லமை இருக்குது, லைட்னிங்குடைய நிழலுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது. லைட்னிங்கினுடைய நிழலை பார்த்தாலே நான் பயந்துடுவேன். நீங்கள் பயப்படுவீங்களா? அதை பார்த்து பயந்து, ஆனால் லைட்னிங் அடித்தா இங்கே ஓட முடியாது. அது மாதிரி தான் எகிப்தில் பாரோன் பார்த்தது, இராணுவம் பார்த்ததெல்லாம் கடவுளினுடைய வல்லமையினுடைய நிழல் தான். சும்மா லேசாக அப்படி காமிச்சார், அதே பார்த்து அவங்க காலி ஆயிட்டாங்க. இங்கே இயேசு உயிர் தெழுதும் போது என்ன பண்ணுறாரு? லைட்னிங்கே அனுப்புகிறார், ஷேடோ கிடையாது, நிஜம். அதாவது இப்படி சொல்லலாம், நம்ம சிலவாடி பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஒழுங்கீனமாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது நீங்கள் யாராவது கூட பேசிக்கிட்டு இருப்பீங்க, ஓலிங் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அம்மாமார்களுக்கு பெரிய வல்லம் இருக்குது, கண்ணிலே நிறையா அப்படி பார்த்து ஒரு கண்ணை வச்சு அப்படி முறைச்சாலே அவன் அடங்கிடுவான், ஒன்றும் பேசவே தேவையில்ல. அல்லது சில நேரம் அந்த முறை பத்தாது, வெறும் கண் பார்வை பத்தாது, கொஞ்சம் அப்படி ஏதாவது ஒரு அசை, ஒரு உடம்பை எப்படி லேசாக அசைக்கணும், அல்ல அதுவும் பத்தலை ஏ அப்படின்னு ஒரு குரல் அப்படி லேசாக ஏற்றுனா அதுவும் பத்தலைனா ஏறி வந்து பலத்த கையினால் ஓங்கின, என்ன அது, இது ஓங்கிய புயத்தினாலும் அந்த வல்லமையை காண்பிக்கணும். பாரோன்ட்ட இராணுவத்திட்ட சும்மா லேசாக அப்படி கண்ணை காட்டினார், சும்மா லேசா அப்படின்னாரு, சும்மா லேசாக ஒரு அசை அப்படி அப்படி, அவ்வளோதான், அது போதும் அவங்களுக்கு. இங்கே என்ன பண்ணார்? இங்கே எந்திரிச்சு வந்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இயேசு எழுப்பினார். நான் சொல்கிறது பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வந்து யாத்திராவமில் தான் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அதை தான் எடுத்து நான் இங்கே சொல்கிறேன். அது ஏன்னா அங்கே வந்து பலத்த கையினுடைய நிழல் தான் ஓங்கிய புயத்தினுடைய இங்கே நெஜம். அது ஃபுல், த ஃபுல் பவர் ஆஃப் காட் வாஸ் அன்லீஸ்டு இன் டு த பாடி ஆஃப் ஜீசஸ். இயேசுனுடைய உடம்புக்குள்ள தேவனுடைய முழு வல்லமையும் பாய்ந்து சென்றது, எங்கேயும் செல்லாத விதத்தில் பாருங்கள். அதனால தான் பவுல் வந்து யூதன் தான், அவருக்கு தெரியும் இருக்கிறதுலே பெரிய வல்லமையின் வெளிப்பாட்டு வந்து யாத்திராவமில் தான் இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தது தான் பெரிய செயல்னு தெரியும். ஆனால் பவுலுக்கு அதை காட்டிலும் தெரியும் என்ன, அது ஒரு நிழலாட்டம், இப்போ நிஜம் வந்தாச்சு, இப்போ அதை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இந்த வல்லமை தான் விசுவாசிகளுக்கு உங்களுக்காக என்ன பண்ணுறாராம், கடவுள் எந்திரிச்சு வராராம், அவர் பலத்த கையை யூஸ் பண்ணுறாராம், ஓங்கிய புயத்தை. ஏன் யாத்திரா எடுக்கலன்னு சொல்கிறேன். அடுத்தது சிருஷ்டிப்பு. ஏன் அவர் சிருஷ்டிப்பை சொல்லியிருக்கலாமே, இப்போ நீங்களாக இருந்தால் சிருஷ்டிப்பை சொல்லியிருப்பீங்க. எனக்கு இருக்கிறதுல பெரிய வல்லமை விசுவாசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லியிருப்பீங்க? நான் தான் அப்படி தான் சொல்லியிருப்பேன், சிருஷ்டிப்பு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சிருஷ்டிப்பு வந்து ஒரு மகா, ஒரு அற்புதமான ஒரு செயல். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறார், அப்படியே வெளிச்சம் ஒரு வார்த்தையில் உண்டாகுது. அது மாதிரி எங்கேயாவது ஒரு செயலை பார்க்க முடியுமா? சிருஷ்டிப்பு பவுலுக்கு தெரியாதா? ஆதி ஆமாம் 1 Corinthians தெரியாதா? பவுல் மற்ற இடங்களில் சிருஷ்டிப்பை கொண்டு வர்றார். சிருஷ்டிப்பில் ஒரு பெரிய வல்லமை வெளிப்படுது. இன்னும் கேட்டால் உயிர்த்தெழுதலை ஏதாவதோட ஒப்பிட முடியும்னா அது வந்து சிருஷ்டிப்பாக இருக்கணும். சிருஷ்டிப்பும் இந்த யாத்திராமனில் நடந்த செயலாக இருக்கணும், சிருஷ்டிப்பு. ஏன் சொல்கிறேன், உயிர்த்தெழுதலில் என்ன பார்க்குறோம் நம்ம? ஒரு புதிய சிருஷ்டிப்பு. ரிசரக்ஷன் இஸ் த பிகினிங் ஆஃப் த நியூ கிரியேஷன். அதாவது உயிர்த்தெழுதல் தான் புதிய சிருஷ்டிப்பின் ஆரம்பம். புதிய சிருஷ்டிப்பு, நான் புதிய சிருஷ்டின்னு சொல்கிறோம்ல நம்ம, நான் புது சிருஷ்டி,
இது எங்கே ஆரம்பிச்சது? இந்த புது சிருஷ்டின்ற இது வந்து எங்கே ஆரம்பிச்சது, என்றைக்கு ஆரம்பிச்சது, எப்போ ஆரம்பிச்சது? உயிர்த்தெழுதல் அன்றைக்கி தான் ஆரம்பிச்சது. அதனால் உயிர்த்தெழுதலுக்கும் சிருஷ்டிப்புக்கும் பெரிய சம்பந்தம்லாம் இருக்குது. ஆனால் பவுல் வந்து சிருஷ்டிப்பை எடுக்கலை. ஏன்? ஏன்னா பாருங்கள், சிருஷ்டிப்பு வல்லமை பெருசு அப்படின்றதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஒரு காம்படிஷன் இருந்துதான் கடவுளுக்கும் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கும். சயின்டிஸ்ட் சொன்னாரான், நீர் தான் சிருஷ்டிக்க முடியும்னு நினைக்கிறீரா, நானும் வந்து சிருஷ்டித்து காமிக்கிறேன். ஸோ கடவுள் சொன்னார், சரி ஓகே நீ வரதுனால நான் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் குனிந்தாரான். குனிஞ்சு அந்த மண்ணை எடுத்து மனிதனை சிருஷ்டித்தார், மனிதனுடைய சரீரத்தை சிருஷ்டித்தார். அப்புறம் அந்த சயின்டிஸ்ட்டை சொன்னார், சரி நீ இப்போ சிருஷ்டி அப்படின்னு. அவனும் குனிஞ்சானா, அந்த மண்ணை எடுத்தானா? கடவுள் சொன்னாரான், அந்த மண்ணை கிளப்போடு, அந்த மண்ணை முதல்ல சிருஷ்டி நீ. அதாவது பாயிண்ட் என்னன்னா, சிருஷ்டிப்பு எவ்வளோ பெரிய செயல்னா, இன்றைக்கி நம்ம டிஸ்கவரி அதை வந்து டிஸ்கவர் பண்ணிட்டாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறோம்ல, கண்டுபிடிப்பு அது இன்றைக்கி அதை உண்டாக்கிட்டாங்க, சிருஷ்டிச்சிட்டாங்க. அந்த சிருஷ்டிப்புன்ற வார்த்தையை நம்ம ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் தேவன் சிருஷ்டிக்கிறதுக்கு வல்லமைக்கும் நம்ம சிருஷ்டிக்கிற வல்லமைக்கும் பெரிய வித்தியாசம் என்னது? அவரால் ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையிலிருந்து ஏதாவது கொண்டு வர முடியும். இது பவுலுக்கு தெரியாதா? தெரியும். எவ்வளோ பெரிய வல்லமை அங்கே வெளிப்பட்டதுன்னு தெரியும், ஆனால் சொல்லலை. ஏன்? ஏன்னா ஒன்றும் இல்லாத நிலையிலேருந்து கொண்டு வர்றது ஒன்று, ஆனால் செத்து நாசமாக போய் எல்லாம் மோசமாக போய் எல்லாம் அப்படியே முடிஞ்சது கதை என்று அந்த நிலையிலேருந்து கொண்டு வர்றது பாருங்க. நீங்கள் சமையல் செய்கிறீங்க, மறந்து அப்படியே விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே எல்லாம் தீஞ்சு போய் கறியிடுது. இதை எடுத்துகிட்டு போய் திரும்ப நீங்கள் ஏதாவது பண்ண பார்ப்பீங்களா? சில பேர் ஒரு வேலை பண்ண பார்க்கலாம், தீஞ்சு போனதை எடுத்து சமாளித்து. வெறும் தீஞ்சு போனதில்லை, கருகி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, முழுசு அவ்வளோதான் போச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இது ஒன்றும் பண்ண முடியாதுன்றப்போ என்ன பண்ணுவீங்க? அதை வந்து போய் திரும்ப சமைச்சிடலாம். இதுக்கு போல இதை போய் ஏதாவது பண்ணுறதுக்கு போல விருந்தாளி உங்கள் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்கே அப்படி போடலாம் நீங்கள் பரவாயில்ல, சாப்பிட்டு தோத்திரம் பண்ணி. ஆனால் விருந்தாளி வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஐயோ வாணம்பா இந்த சாப்பாடை ஊடு, புதுசாக போய் சமைச்சு திரும்ப போய் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வர சொல்லு, போய் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சிருஷ்டித்திரலாம், உண்டாக்கிடலாம். அதனால தான் பவுல் இங்கே அதை கொண்டு வரல. ஏன்னா இயேசு அந்த கல்றையில் அவருடைய கெதி என்னது? அவ்வளோதான் முடிஞ்சுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் முடிஞ்சது, இது இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு போயாச்சு. அங்கிருந்து எழுப்புறார், அதை வந்து கருகி போனதை திரும்ப அவரால் கொண்டு வர முடியும். அதை செய்கிறாரு, உயிர் தெழுதலில் தான் செய்கிறாரு. அதனால தான் பவுல் வந்து சிருஷ்டிப்பை சொல்கிறதில்லை, அதை காட்டிலும்